ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமையல் வீடியோ. ஸோ ஊருக்கு வந்தேன், சரி ஓகே சும்மா இருக்கிறதுக்கு ஒரு சமையல் வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லி தான் போடுறேன். ஸோ வாங்க வந்து பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது தான், ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து சிப்பின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், கன்னியாகுமரியில் வந்து இது சிப்பி. ஸோ மோஸ்ட்லி வந்து பாறை எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்து இந்த இது வந்து கிடைக்கும் ஜாஸ்தியாக. ஸோ இங்கே வச்சுருக்கோம், ஒரு செட் அவிச்சிருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், கிடச்சிட்டுனா நீங்களுமே வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட நான் ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எடுத்து காமிக்கிறேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு, பெருசாக ரொம்பலாம் கழுவ வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி, அந்த மண் இருக்கும் அது மட்டும் போகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு, ஒரு வாட்டி லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவுனாலே போதும். கழுவிட்டு அடுப்பில் வச்சு அவிக்கணும், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ஊற்றி அவிக்க வேண்டாம், சும்மா சாதாவே ஒரு பானையில் வச்சு தண்ணி எதுவுமே விட வேண்டாம், சும்மா பறக்கி உள்ளே வச்சுட்டு கழுவிட்டு பறக்கி உள்ளே வச்சுட்டு அவிச்சிட்டா போதும். ஸோ அவிச்சிங்க அப்படின்னா அது வந்து இந்த வாய் வந்து வெடிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இப்போ எடுக்க முடியாது இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பச்சையாக. ஸோ இது என்ன அவிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து வாய் வந்து ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வாய் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெந்துடும். ஸோ அதை வந்து நம்ம அவிச்சிட்டு உள்ளே இருக்கிற அழுக்கை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைச்சிட வேண்டியதான். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு செட் வந்து அடுப்பில் அவிச்சிட்ருக்கோம். ஸோ பாருங்கள் அங்கே வெந்துட்டுருக்கு. ஸோ அதை நான் வெந்தோடனே காமிக்கிறேன். ஸோ இது அடுத்த செட்டுக்கு வந்து நாங்கள் அவிக்க போகிறோம். ஸோ எங்கே பார்த்தீங்களா அவிச்சிட்ருக்கோம், அது வெந்தோடனே இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிடும், உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓப்பன் ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வெந்துட்டா, இப்போ தெரியுது அது ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே இருக்குது தான் சதா, அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை அவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது, அவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இது வந்து அவிச்சது, அவிச்சதுக்கப்புறம் இப்போ தான் அவிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா சதா, அதுதான் வந்து ஆக்சுவலாக சாப்பிடுது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சிப்பி தான் பெருசாக இருக்கும், உள்ளே இருக்கிறது சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கறி வச்சு சாப்பிடணும். அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் வெந்ததுக்கப்புறமா. அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஒரு சிப்பி எடுத்து இது ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் இதை வந்து இலக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இதில் ஒட்டிகிட்டு இருக்கோம், அதை மட்டும் இந்த சிப்பி வச்சு ஒரு சிப்பி வச்சு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இன்னொன்று எடுத்துகிட்டு அதே தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இது ஒட்டிக்கிட்டு இருக்கும் தெரியுதா. ஸோ அதுக்கு ஒரு இதை வச்சு இதில் இலக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி நிறைய வந்து ஈஸியாகவே வந்துடும், வராது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சதை நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பட் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் நண்டெல்லாம் இருக்கும் தெரியுதா, நண்டு. ஸோ இதெல்லாம் தான் இதை போய் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணோம், அது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வெளியே எடுத்துடணும் எல்லாத்தையும். எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ அங்கே அதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே உடச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் எல்லாம் ப்ளஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத ஓகே இதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் சௌரி, இதை வச்சு தான் அது வந்து பாறையில் பிடிச்சிட்ருக்கும். ஸோ இதை எடுத்துடணும், வந்துடுச்சா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட குடல் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்படி இருக்கும். ஸோ இதில் இருக்கும் அதோட குடல். ஸோ இதை நீங்கள் எப்படி நுள்ளிட்டு இதில் ஒரு நூல் மாதிரி ஒன்று வரும், இதையும் எடுத்துடணும் தெரியுதா? ஆ இதையும் எடுத்துடணும், வருதா? இதையும் எடுத்துடணும். இது இவ்வளோ இதோட வேஸ்ட்டு, இதை எங்கே போட்டுணும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி திரும்பவும் உள்ளே செக் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, சௌரி மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு குடல் இப்படி எடுத்துகிட்டு, அவ்வளோதான், ஓவர் ஓவர் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவிட்டோம். அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி கழுவிக்குவாங்க. கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம்.
ஸோ இதுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கூடு, வெள்ளைக்கூடு இஞ்சி பூஸ்ட், இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி வெள்ளைக்கூடு, இஞ்சி, அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, இவ்வளோதான். இதை போட்டு இது பண்ணி வரட்டி எடுத்துட்டா போதும். எண்ணெய் ஊற்றுவாங்க. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மியில் வச்சு சதைச்சது. சின்ன உள்ளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து நீங்கள் அது வதங்கினோம்னா சிப்பி எடுத்து உள்ளே போட்டுருங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் சத்தம் போட்டோம். இதை மிக்ஸ் பண்ணணுமா? என்ன சேர்த்து போட்டு போங்க போங்க. வத்தல் பொடி, இது என்ன சிக்கன் மசாலாயா? அடுத்து சிக்கன் மசாலா தேவையான அளவு. மல்லிப்பொடி போட்டு விடுங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதுலேயே. அதனால் உப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிடுங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. மூடி வைக்கணுமா? அப்புறம் மூடி வச்சு ஒரு எவ்வளோ நேரம் ஆகணும்? ஒரு 10 நிமிஷம். வந்த உடனே எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆஃப்டர் 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துடுச்சு. ஒருக்கா கிண்டி விட்டுருங்க. லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதனால் நாங்கள் வந்து மூடி வச்சிட்டோம். கொஞ்சம் கறி மசாலா கடைசியாக போட்டுக்கிடுங்க. கரம் மசாலாவா? ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். தண்ணி ஊற்றணுமா? அவ்வளோதான். சூப்பர். உப்பு கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ உப்பெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டு எடுத்து இது பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஒரு 1 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், இனி இறக்கிட வேண்டியதான். தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா வற்றிடணும். இது ஆல்ரெடி நம்ம முதல்ல அவிக்கிறதுனால நல்லா வெந்து தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, தண்ணி வற்றுறதுக்காக.
அந்த மசாலா உள்ளே ஏறுறதுக்காக வச்சா போதும். நீங்கள் வந்து இதை வந்து வாங்கி வச்சு பாருங்கள், கிடச்சிதுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கடலில் கிடைக்கிற ஐட்டத்துலேயே இது தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கப்புறம்தான் இதை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு டிஷ்ஷே கிடையாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே சான்ஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு இது வந்து எங்கேயாவது நீங்கள் வந்து கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சு பாருங்கள். இதே இதில் உங்களுக்கும் நிஜமாகவே வந்து பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.